அனைவருக்கும் வணக்கம். சமஸ்தலோகான் சுகினோ பவந்து. நம்மை காக்க நம்மால் மட்டுமே முடியும் என்ற ஒரு சூழ்நிலை. இந்த கொரோனா என்ற நோய் முதல் அலையில் அரசுக்கு ஆகட்டும், நமது தமிழ் நாட்டிற்கு ஆகட்டும், மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. காரணம், நமது தமிழ்நாட்டிற்கு வட மாநிலத்திலிருந்து வந்துள்ள பணிபுரியும் மக்களுக்கு நாம் கடமைப்பட்டோம். அவர்களுக்கு தேவையான வசதிகளை நாம் செய்தோம். ஆனால் இந்த அலை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்லை. இப்பொழுது நம்மை நம்ம காப்பதற்கான ஒரு நிலை மட்டுமே உள்ளது. உதாரணமாக, முதல் அலையில் எத்தனையோ சமூக ஆர்வலர்கள், அரசு, தனியார் நிறுவனம் இதெல்லாம் ஒன்றிணைந்து பாடுபட்டனர். அவர்களுடைய உயிரை துச்சமாக மதித்து செயல்பட்டனர். உதாரணத்திற்கு, நான் சென்றிருந்தேன் கவா அறக்கட்டளையின் நிறுவனர் வழக்கறிஞர் திரு சுப்பிரமணி அவர்கள் வடநாடு மக்களுக்கு தேவையான உணவு மற்ற விஷயங்களை அவர் பூர்த்தி செய்தார். அவரோடு நான் இணைந்து செயல்படும் பொழுது அதனுடைய கஷ்டங்கள் என்ன என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் இப்பொழுது அந்த சூழ்நிலை இல்லை. சூழ்நிலைக்கேற்று நாம் மாற வேண்டும். இப்பொழுது நிச்சயமாக நாம் முகக்கவசத்தை அணிய வேண்டும், இடைவேளையை கடைபிடிக்க வேண்டும், மக்களுக்கு இதை விழிப்புணர்வு தர வேண்டும், நமக்கு நாம் செய்வதே ஒரு வகையான சேவைத்தான். இப்பொழுது நமது நிறைய தொலைக்காட்சியில் ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று சொல்லிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் அதையும் சமாளிக்க சில வழிகள் உண்டு. நாம் தினமும் காலையும் மாலையும் அந்த கொரோனா வைரஸ் தொண்டையில் இருக்கும் பொழுது சூடாக சாப்பிடும் பொழுது அது வயிற்றுள் சென்று அது அழிந்துவிடும். ஆனால் மூக்கில் உள்ள கொரோனாவை எப்படி நம்ம சமாளிப்பது? அது நுரையீரலை பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அதற்கு காலையும் மதியமும் முடிந்தால் இரவு நேரமும் நாம் நீராவி எடுப்பது நன்று. அத்துடன் நிலவேம்பு கஷாயம், அந்த கஷாயத்தை போன்று ஒரு இது போன்ற கிருமியை அழிக்க வேறு என்று ஒன்றும் இல்லை. அந்த நிலவேம்பு கஷாயை எடுத்துக்கொள்ளுங்கள், நன்றாக கை கழுவுங்கள், முகக்கவசம் கட்டாயமாக்குங்கள், இடைவேளையை கட்டாயமாக்குங்கள். இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்வதை விட நாம் அதை செய்தாலே மற்றவர்கள்
நம்மை பார்த்து அதை செய்வார்கள். நாம் நிச்சயமாக மக்களை காக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நாம் உள்ளோம். அதை பின்பற்றி அரசோடு ஒத்துழையுங்கள். நன்றி, வணக்கம்.